இங்கிலாந்துக்கு எதிரான கடைசி மூன்று டெஸ்ட் போட்டிகளுக்கான இந்திய அணியை தேர்வு செய்யும் பணியில் பிசிசிஐ நிர்வாகிகள் யாரும் கலந்து கொள்ளாமல் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர், கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ஆகியோர் மட்டும்தான் கலந்து கொண்டிருக்காங்க. இதற்கிடையில பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருப்பதால் டி20 உலகக்கோப்பையில் தனக்கு இடம் கிடைக்காது என தெரிந்த பிறகு கோலி அவர்கள் விலகிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. கேஎன் ராகுல், ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் காயம் காரணமாக அவதிப்பட்டு வருவதால் இவர்கள் தற்பொழுது பெங்களூரு தேசிய கிரிக்கெட் அகாடமியில் தங்கி சிகிச்சை பெற்று வருவதாகவும் இவர்கள் குறித்த மருத்துவ அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதற்கிடையில ராகுல் அவர்கள் இன்றே பயிற்சி தொடங்கியிருக்கார் என பிசிசிஐ அறிவித்திருக்காங்க. இதன் மூலம் இங்கிலாந்திற்கு எதிரான கடைசி மூன்று டெஸ்ட் போட்டிகளிலும் கோலி அவர்களுடைய இடத்தில் ராகுல் அவர்கள் களமிறங்குவது உறுதியாக இருக்கு. சர்ஃபராஸ் கான் மறுபடியும் பெஞ்சில் தான் அமர வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டு வந்திருக்காங்க. மேலும் ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டனாகவும், பும்ரா அவர்கள் துணை கேப்டனாகவும், ஜெய்ஷ்வால், சிப்மன் கில், கேஎல் ராகுல், ராஜத் படிதர், சர்ஃபராஸ் கான், த்ருவ் ஜோரல், கேஎஸ் பரத், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. மேலும் அக்சர் படேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், முகேஷ் குமார், ஆகாஷ் தீப் ஆகியோரும் இடம்பெற்று வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.